வணக்கம் நண்பர்களே, ஜஸ்ட் நோய்த்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம July 21 முதல் July 25 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். குறைந்தபட்ச வருமான உறுதியளிப்பு சட்டத்தினை நிறைவேற்றியுள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படின்ட்டு இருக்கு. இங்கே ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த சட்டத்தின் கீழே மூன்று விஷயங்களை வந்து அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து குறைந்தபட்ச வருமானத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்கான உரிமையை உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ ஒவ்வொரு நபருக்கும் வந்து 125 நாட்கள் வேலையை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து சமூக பாதுகாப்பு, அதாவது குறிப்பாக ஓய்வூதியத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மூன்றையும் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது வந்து ஒரு யுனிக்கான ஒரு சட்டம், ஒரு தனித்தன்மையான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, 2024 ஆண்டின் மாணவர்களுக்கான உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பெற்ற நகரம் யாது அப்படின்ட்டுருக்கு. இங்கே ஆப்ஷன் பி லண்டன் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா மும்பை 118th இடம் பெற்றிருந்தது. அப்புறம் வந்து டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 132 இடம் பெற்றிருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பெங்களூர் வந்து 147 இடம். அப்புறம் வந்து சென்னை வந்து 154 இடம் பெற்றிருந்தது. ஸோ இது வந்து மாணவர்களுக்கான உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியல். அடுத்த மூன்றாவது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட கிரகலட்சுமி திட்டம் எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்றங்க. இங்கே ஆப்ஷன் டி கர்நாடகா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மகளிருக்கு அந்த அடிப்படை வருமான திட்டம் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகலட்சுமி திட்டம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெண்களுக்கு மகளிருக்கு வழங்கக்கூடிய அந்த அடிப்படை வருமான திட்டமாக இருக்குது. அடுத்து நான்காவது கேள்வி, தேசிய ஒலிபரப்பு தினம் எங்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ஆண்டும் July 23 தேதி அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் ப்ராட்காஸ்டிங் டே ஏன் அன்னைக்கு வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 23 1927 தான் இந்தியாவில் வந்து முதன் முறையாக ஒலிபரப்பு, வானொலி ஒலிபரப்பு அப்படிங்கிறது தொடங்கினாங்க. பட் அது தொடங்கும் போது பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனமாக இருந்தது, இந்தியன் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி லிமிடெட் அப்படின்றது. பிறகு 1936 தான் அது ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு உருமாற்றம் அடைஞ்சு, பிறகு பார்த்திங்கன்னா ஆகாஷவாணி அப்படிங்கிற பெயர் வந்து 1957 வழங்கப்பட்டது. ஸோ இந்த ஆகாஷவாணி அப்படிங்கிற பெயர் பார்த்திங்கன்னா இது வந்து தாகூரனுடைய ஒரு கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட பெயர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்திய வானியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள வெப்ப குறியீட்டில் எத்தனை வண்ண குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டாக எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஹீட் இண்டெக்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 4 வண்ண குறியீடுகள், கலர் கோட்ஸை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது எப்படின்னா பச்சை க்ரீன் அப்படிங்கிறது வந்து நம்ம லெஸ் தேன் 35 டிகிரி செல்சியஸ், 35 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான அந்த காலநிலையை வந்து வெப்பநிலையை காட்டுறது வந்து க்ரீன், பச்சை. அப்புறம் வந்து மஞ்சள் பார்த்திங்கன்னா எல்லோ, அது வந்து 36 to 45 டிகிரி செல்சியஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து 46 டிகிரியிலிருந்து 55 டிகிரி செல்சியஸ். அப்புறம் ரெட்டு பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 55 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 4 கலர் கோட்ஸையும் பயன்படுத்தி வெப்பநிலையை வந்து குறிக்கிறாங்க. அதுதான் இந்த ஹீட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது ஒரு திட்டம், எம்எல்ஏ கான்ஸ்டிடியூவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ நம்ம ஏற்கனவே இது வந்து எம்பிஸுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது, எம்பி லேட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி எம்எல்ஏஸுக்கும் இருக்குது. ஸோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை இந்த திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ₹3 crore ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஸோ இதில் வந்து ஏன் இது செய்திகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டு 2023-24 நிதியாண்டுக்கான 50% நிதியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருடைய இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை. அடுத்து ஏழாவது கேள்வி, இந்திய பருவநிலை ஆற்றல் முகப்பு பக்கத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு யாது அப்படின்ருக்கு. இந்தியா கிளைமேட் எனர்ஜி டேஷ்போர்டு ICED 3.0. ஸோ இதை தொடங்கி இருக்கிறது வந்து நித்தி ஆயோக். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான தகவல்கள், அப்புறம் வந்து ஆற்றல் எனர்ஜி ரிலேட்டடான தகவல்களை வந்து நம்ம ரியல் டைம் டேட்டாவை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த முகப்பு பக்கம் அப்படிங்கிறது பயன்படும்.
அடுத்து எட்டாவது கேள்வி, 2023 ஆண்டின் துலீப் கோப்பைக்கான துலீப் கோப்பையினை எந்த அணி கைப்பற்றியது அப்படின்னு இருக்கு. இந்த துலீப் கோப்பை அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட்டோடு தொடர்புடையது. இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்தியாவில் உள்நாட்டில் நடக்கக்கூடிய முதல் தர கிரிக்கெட் போட்டி சார்ந்த ஒரு கோப்பை தான் இந்த துலீப் கோப்பை. இதை வந்து தெற்கு மண்டலம் வென்றிருந்தது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவுடன் குறை கடத்தி ஒப்பந்தத்தில் செமிகண்டக்டர் பேக்ட் அதை வந்து கையெழுத்திட்டுள்ள இரு நாடுகள் யாவை அப்படின்னு இருக்கு. இங்கே ஆப்ஷன் பி ஜப்பான் மற்றும் அமெரிக்கா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ ஏற்கனவே அமெரிக்கா இதை சைன் பண்ணியிருந்தது, சமீபத்தில் ஜப்பான் இதை சைன் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து குவாட் நாடுகள் இருக்குது. குவாட் நாடுகள் அப்படிங்கும்போது இதில் வந்து நான்கு நாடுகள் இருக்குது, இந்தியா, அப்புறம் பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ, அப்புறம் ஜப்பான், அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இந்தியா வந்து இந்த இரண்டு நாடுகளோடு, இந்த குவாட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த இரு நாடுகளோடையும் செமிகண்டக்டர் பேக்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பத்தாவது கேள்வி, வருமான வரி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த வருமான வரி தினம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24 கொண்டாடப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினத்தில் தான் ஜூலை 24, 1860 தான் இந்தியாவில் வருமான வரி தினம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. ஸோ இது சார் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்தினார் இந்தியாவில். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த இன்கம் டேக்ஸ் டே அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, 1857 இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர், இல்லை வந்து சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ அதில் ஆங்கிலேயர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை ஈடுகட்டும் விதமாக தான் இந்த இன்கம் டேக்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் இது தொடர்ந்தது. குறிப்பாக சுதந்திரத்துக்கு முன்னாடி 1922 வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதை நெறிப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்ச பிறகும் நம்ம சில மாற்றங்களோடு அதை வந்து வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 2023 ஆண்டுக்கான இந்த வருமான வரி தினம் அப்படிங்கிறது வந்து 164 வருமான வரி தினம். அடுத்து 11வது கேள்வி, இந்தியாவின் முதல் நாடு கடந்த மின் திட்டம் டிரான்ஸ் நேஷனல் பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் டி ஜார்க்கண்டில் இருக்குது, ஜார்க்கண்டினுடைய கோடா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது ஏன் நாடு கடந்த மின் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்தியாவில் தான் இருக்குது இந்த மின் திட்டம், அதாவது இந்தியாவில் தான் அதுக்கு லொக்கேஷன் இருக்கும். ஆனால் இதில் உற்பத்தி ஆகக்கூடிய அனைத்து மின்சாரமும் வந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துருவோம். அதாவது குறிப்பாக இந்த மின் திட்டத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் அனைத்தும், அதாவது 100% மின்சாரமும் நம்ம வங்கதேசத்துக்கு கொடுக்குறோம், பங்களாதேஷுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதை வந்து அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து டீசல்ஃபரைசேஷன், ஸோ கோலை எரிக்கும்போது, நிலக்கரி எரிக்கும்போது சல்ஃபர் வரும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஏர் பொல்யூட்டன்ட், காற்று மாசுபடுத்தக்கூடிய ஒரு கேஸ் அது. ஸோ அதை ப்யூரிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வேற வரக்கூடிய பர்டிகுலேட் மேட்டர், நுண் துகள்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய சுத்திகரிப்பு மெக்கானிசம்ஸ், அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம்ஸ் வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 12வது கேள்வி, அண்மையில் இந்திய கணினி அவசரகால பதில்குழு தனிப்பட்ட தகவல்களை திருடும் எந்த ரேன்சம்வேர் பற்றிய அறிக்கையை விடுத்திருந்தது அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்து ஆப்ஷன் ஏ அஹிரா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், சமீபத்தில் ரேன்சம்வேர்னால் நமக்கு தெரியும். ஸோ கணினியில் அது வந்து அதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்து என்கிரிப்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம என்கிரிப்டான ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பணத்தொகையை வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ரேன்சம்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாக். ஸோ சமீபத்தில் அஹிரா அப்படிங்கிற அந்த பெயரிடப்பட்ட ஒரு ரேன்சம்வேரை பற்றி இந்த சர்ட்டின் அமைப்பு வந்து எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அடுத்து 13வது கேள்வி, அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட டாங்காய் முறை என்பது எதனோடு தொடர்புடையது அப்படின்ட்டுருக்கு. இது கப்பல் கட்டுதல் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையது. ஸோ இது 2000 பழமையான ஒரு தொழில்நுட்பம். இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுடைய கலாச்சாரத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும், அப்புறம் வந்து நேவியும் இணைந்து, இந்தியன் நேவியும் இணைந்து சில முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ஏயு அப்படிங்கிறத வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட மணற்கேணி செயலி அப்படிங்கிறது எதனோடு தொடர்புடையது அப்படின்றக்கு, இங்கே வந்து ஆப்ஷன் ஏ பள்ளி கல்வி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ குறிப்பாக தமிழ்நாட்டு பள்ளி கல்வியோடு தொடர்புடையது. ஸோ இந்த மணற்கேணி செயலி, இந்த மணற்கேணி ஆப்பை வந்து பயன்படுத்தி மாணவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தங்களுடைய பாடம் சார்ந்த காணொலிகள் துணுக்குகளை வந்து பார்க்கலாம். ஸோ இதை SCERT டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ இதன் மூலமாக மாணவர்கள் தெளிவாகவும் ஆழமாகவும் பாடங்களை புரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2023 ஃபீஃபா மகளிர் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளை எந்த நாடுகள் இணைந்து நடத்துகின்றன அப்படின்ட்டுருக்கு. ஸோ சமீபத்தில் தான் ஜூலை 21 தேதி தான் இது தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு.
இது வந்து ஆப்ஷன் ஏ, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 16வது கேள்வி, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் ஏடிஎம் ஃபர்ஸ்ட் ஆரோ வாட்டர் ஏடிஎம் எங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டுருக்கு. இது வந்து புதுதில்லியில் நிறுவியிருக்கிறாங்க. அடுத்து 17வது கேள்வி, புகழ்பெற்ற ஆசிய டிரான்சிஷன் நிதி ஆய்வுக் குழுவில் உறுப்பினராக இணைந்துள்ள இந்தியாவின் முதல் அமைப்பு யாது அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த ஏசியா டிரான்சிஷன் ஃபினான்ஸ் ஸ்டடி குரூப் அப்படிங்கிறது ஜப்பானை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு குழு. இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான கேள்விகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.